அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேர்தல் பள்ளி நிகழ்ச்சியில தேர்தல போட்டிடுறாங்க, அதாவது வேட்பாளர்கள் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது இவர்களுக்கான விதிகள், இந்த தகவல்களை எல்லாம் ஒரு அட்டை விளையாட்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த அட்டை விளையாட்டை 6 பேர் வரைக்கும் விளையாடலாம், 3 லிருந்து 6 பேர் வரையிலும் விளையாடலாம். குழுல இருக்கவங்க யாராவது ஒருத்தர் இந்த அட்டையை நல்லா கலைச்சிட்டு ஒரு ஒருத்தருக்கும் 6-6 அட்டைய போட்டுட்டு மீதி இருக்கிற அட்டைய நடுவுல குவியலா வச்சிடணும். உங்களுக்கு தேவையான அட்டைய இப்படி நடுவுல இருக்க குவியில இருந்து எடுக்கலாம், இல்லனா உங்களுக்கு முந்தைய போட்டியாளர் தேவையில்லைன்னு போட்ட கழிவுல இருந்தும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அட்டையை நீங்க சேர்க்கும் போது உங்களுக்கு தேவையில்லாத அட்டை எதுவோ அதை நீங்க வெளியேத்தி கழிச்சிடலாம். எனக்கு இந்த அட்டை தேவையில்ல, அதனால கழிக்கிறேன். அதே மாதிரி விளையாடும் போது நடுவுல இருந்து எடுக்கிற அட்டை இந்த நேரத்துல இருந்ததுன்னா அதுல எழுதி இருக்கிறத படிங்க. அதுல யோகக்காரன் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு எழுதி இருந்ததுன்னா இந்த அட்டைய நீங்க வெற்றிக்கான அட்டைய பயன்படுத்திக்கலாம். அதிர்ஷ்டசாலி யோகக்காரன் அட்டைய போல மன்னிக்கணும்ன்ற அட்டை வந்ததுன்னா அதை நீங்க கீழே போட்டு கழிச்சிடணும். இந்த போட்டியில விளையாடுறவங்க தேவையான அட்டைய சேகரிச்சு அதை இப்படி எண்வரிசப்படி சேகரிக்கணும். அப்படி யார் முதல்ல சேகரிக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர். என்ன, இந்த அட்டை விளையாட்டோட விதிகள்லாம் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விளையாட்டு ஆரம்பிக்கலாமா? என்னென்ன தகுதி இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும், 25 வயதை கடந்தவரா இருக்கணும், வாக்காளராகவும் இருக்கணும். அட்டை 2, வேட்புமனு தாக்கல் செய்தல். தேர்தல வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான விதிகள் கொடுத்திருக்காங்க. படிவம் 2A 2B சரியா பூர்த்தி செஞ்சிருக்கணும், பிணை தொகையை செலுத்தணும், சொத்து விவரங்கள் மற்றும் உறுதிமொழி பத்திரத்தை தாக்கல் செய்யணும். அட்டை 3, தற்போது போட்டியிடுகிறீர்கள். இப்பதான் போட்டியிடுறாங்க, முதன் முதலாக போட்டியிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது, தேர்தல் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது, புகைப்பட சின்னம் மற்றும் கட்சி பெயர் வாக்குச்சீட்டில் அச்சிடப்பட்டுள்ளது. நான் அதிர்ஷ்டசாலி. 4வது அட்டை அதிர்ஷ்டாட்டியா எடுத்திருக்காரு பிரபு. இதுல என்ன எழுதியிருக்குன்னு பாக்கலாம். நீங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவை தொகைக்கு கூடுதல் ஆவணம் தாக்கல் செய்துள்ளீர்கள். அட்டை 5, தேர்தல் நடத்தை விதியை பின்பற்றி. 5வது அட்டையில என்ன இருக்குன்னா தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றி அப்படின்னு இருக்கு. நீங்கள் சாதி மற்றும் வகுப்புவாத உணர்வுகளின் படி வாக்குகளை கேட்டுக்கொள்ளவில்லை. நீங்கள் வாக்காளர்களை மிரட்டுவதோ அல்லது லஞ்சம் கொடுப்பதோ இல்லை. அட்டை 6, வாக்குப்பதிவு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள். 6வது அட்டையில என்ன இருக்குன்னா வாக்குப்பதிவு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள். முடிவுகள் அறிவிக்கப்பட்டது, வாழ்த்துக்கள். நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி. இந்த அட்டை விளையாட்டு எப்படி இருந்தது பிரபு? இந்த அட்டை விளையாட்டு தேர்தல போட்டியிடுறவங்களுக்கு பயனுள்ளதாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதாகவும் இருந்துச்சு மேடம். இந்த அட்டை விளையாட்டு மூலமா தேர்தல போட்டியிடுற வேட்பாளர்களுடைய தகுதி விவரங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல நீங்களும் இந்த அட்டை விளையாட்டை விளையாண்டு தேர்தல எப்படி போட்டியிடுறதுன்னு தெரிஞ்சுக்கங்க.